ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களே வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆப் போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ இல்லை, ஜஸ்ட் அதில் வந்து ஃபோட்டோஸை மட்டும் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதிலே வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸை மட்டும் அட் பண்ணால் போதும். இதில் வந்து நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நமக்கு பிடிச்ச சாங்கை நம்மளே வந்து சர்ச்சிங் பண்ணி தேடி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப் வந்து சூப்பராக இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் வந்து நேம் பார்த்திங்க அப்படின்னா lyrical.ly. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த ஆப்போட லிங்க்கு நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து என்ன சாங் வேணுமோ அதையும் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பிடிச்ச சாங்கை. அதே மாதிரி இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி நிறையோட லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணலாம். தமிழை சூஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் சாங் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், தமிழ் சாங் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அட்டு வந்துச்சு அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் வேணுன்னாலும் நீங்கள் வந்து மேலே வந்து அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சாங் வேணும் அப்படின்னு. இப்போ நான் வந்து சும்மா வந்து இதிலே உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு தமிழ் சாங் வந்து சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், இல்லை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணுறேன், மானே மானேன் இருக்க அந்த சாங் வந்து சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. இது வந்து நம்மளோட தமிழ் சாங் தான், பட் வந்து ஃபோட்டோஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, லிரிக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த தமிழில். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் அடிஷ்னலாக நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறான்னு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த சாங்கே வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஷேர் ஐக்கன் மாதிரி போட்டுருக்கலாம், அதுக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இப்படி இருக்குதுல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ளதை அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ லிரிக்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண தெரியாதவங்களும் இந்த ஆப்பில் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் நவுன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கு போவோம். அதாவது அதில் வந்து என்ன ஒரு அஞ்சு ஃபோட்டோ என்னமோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 10 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 ஃபோட்டோ வரையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். சும்மா நான் உங்களுக்கு வந்து சொல்லி கேட்குறது தான், ஏதாவது ஒரு 10 ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓகேன்ட்ருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து லோடிங் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ வந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ வந்துச்சு அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரி ஆட்டோ வரும், அதான் ஒரு பிரச்சனை அந்த ஆப்பில். மற்றபடி இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த ஆட் பண்ணமில் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கன்வெர்ட் ஆகி முடிச்சதுமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் உங்களோட வீடியோ மேனேஜரில். பட் நான் ஏன் இப்படி வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இப்போ அதை வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சு அப்புறம் இந்த மாதிரி அட்டு வந்துச்சுன்னா மேலே வந்து அந்த இன்ட் மார்க் போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுவோம் அந்த அட்டு போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ண போட்டோலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருது. இப்போ நான் வந்து ஆடியோ வந்து வைக்க முடியாது, காப்பிரைட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டெம்ப்ளேட்டு எல்லாமே. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிரிக்ஸ் வீடியோ அதிலே கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ சூப்பராக ப்ளே ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல லிரிக்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை கலரில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும் வீடியோவில். இல்லை நீங்கள் வந்து வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிலே வந்து ஷேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஜய் கிரியேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் பண்ணிருக்கோம், அதே வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.